ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேன்ஸ் கிளப் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு ஆக்டரோட பயோகிராஃபி போட சொன்னாங்க. அது யார்னா கண்ணன் மல்ஹோத்ரா. இவர் ஆல்மோஸ்ட் நடித்த எல்லா டிவி ஷோவுமே பார்த்தீங்கன்னா 80% எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட டிவி ஷோஸ்லாம் நடிச்சிருப்பார். அதுலேயும் உங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம கலஸ்தம் இல்லை காக்கும் தெய்வம் காளி இந்த டிவி ஷோவில் விஷ்ணுவாக நடித்தார் பார்த்தீங்களா, அது இந்த கண்ணன் மல்ஹோத்ரா தான். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ஆக்டரோட பயோகிராஃபி வேணும்னு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி ஒரு சில சுவாரஸ்யமான வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆளுங்கிறத வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட ரியல் நேம் என்னென்னா கண்ணன் மல்ஹோத்ரா. இவரோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னா 8 ஜனவரி 1987. கரண்ட்லி இவரோட ஏஜ் என்னென்னா 33. இவரோட பர்த் பிளேஸ் எங்கன்னா டெல்லி. இவரோட ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அப்புறம் மாடல். இவரோட ஜோடியாக் சைன் அதாவது ராசி என்னென்னா கேப்ரிகான். அடுத்து இவரோட ஹைட் அண்ட் வெயிட் என்னென்னு பார்க்கலாம். இவரோட ஹைட் என்னென்னா 178 சென்டிமீட்டர் அப்புறம் வெயிட் 74 கேஜி. இவரோட ரிலீஜியன் ஹிந்து. அடுத்து இவரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னென்னா இவர் மேரீடு. இவரோட ஹாபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ட்ராவலிங் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அடுத்து கண்ணன் மல்ஹோத்ரா இவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இவரோட அப்பா பேர் என்னென்னா அஜய் மல்ஹோத்ரா. அடுத்து இவரோட அம்மா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்கா மல்ஹோத்ரா. அப்புறம் இவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, சிஸ்டர் பேர் என்னென்னா முஸ்கம் மல்ஹோத்ரா. அடுத்து இவர் வந்து நான் மேரீடுன்னு சொன்னேன். இவரோட ஒய்ஃப் நேம் என்னென்னா ஆகாங்ஷா திங்க்ரா. இவங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா May 1, 2014. அடுத்து கண்ணன் மல்ஹோத்ரா இவர் நடித்த மூவிஸ் என்னென்னு பார்க்கலாம். இவர் 2011 ரிலீஸ் ஆன ஃபரார் இந்த மூவியில் நடிச்சிருப்பார். அடுத்து கண்ணன் மல்ஹோத்ரா இவர் நடித்த டிவி ஷோஸ் என்ன, அது எப்போ எந்த இயரில் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பார்க்கலாம். இவரோட டிவி டெபியூட் அதாவது எந்த டிவி ஷோவில் அறிமுகம் ஆனார்னு பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன ஸ்டண்ட் சுப்பா படால் மெயின் இந்த டிவி ஷோவில் ஆதித்யாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் 2012 ரப்சே சோனா இஸ்க். இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் இவர் நடித்த ஒரு சில முக்கியமான டிவி ஷோஸ் மட்டும் பார்க்குறோம். அடுத்து 2014 பியார் டூன் கியா கியா இதில் சித்தார்த்துங்கிற கேரக்டர். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிவி ஷோனே சொல்லலாம், அது என்னென்னா 2015 சூரிய புத்திர கர்ண் அதாவது பாலிமெட்டிவில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, சூரிய புத்திர கர்ணன் இந்த டிவி ஷோவில் யுதிஷ்டிரன் இந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் 2017 மகாகாளி அந்த கி ஹாரம் கே அதாவது நம்ம கலஸ்தம் இல்லை காக்கும் தெய்வம் காளி அப்படிங்கிற டைட்டிலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த டிவி ஷோவில் விஷ்ணு கேரக்டரில் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் 2017 ரிலீஸ் ஆன கருமபால் டாட்டா சனி அதாவது இதுவும் நம்ம கலஸ்தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் இந்த டிவி ஷோவில் ராஜா ஹரிச்சந்திரன் இந்த கேரக்டரில் இவர் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் 2018 கோன் ஹே, அதே 2018 தந்த்ரா, இதுக்கப்புறம் 2019 ராம் ஷியா கே லவ் குஸ் இந்த டிவி ஷோவில் பரதன் இந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் 2020 அதாவது இப்போ கரண்ட்லேயே ஒரு டிவி ஷோ ஓடிட்டுருக்கு தேவி ஆதிபராசக்தி. இது நம்ம சன் டிவிலையும் ஆதிபராசக்தி அப்படிங்கிற டைட்டிலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இதுலேயும் விஷ்ணு கேரக்டரில் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிவி ஷோ பார்க்க போகிறோம், அது என்னென்னா 2020 அதாவது இப்போ கரண்ட்லி ராதா கிருஷ்ணா சீசன் 2 ஓடுது பார்த்தீங்களா, இந்த சீசன் 2 இவர் நடிச்சிட்ருக்கிறாரு. அது எந்த கேரக்டர்னா யுதிஷ்டிரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கண்ணன் மல்ஹோத்ரா இவரை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.